சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறோம்னா, போக்கோ தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்ன போன்னு பாத்தீங்கன்னா போக்கோ X3 அப்படிங்கிற மாடல் இப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க. போக்கோ X2ங்கிற மாடல் வந்து சரியான சக்ஸஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக்கோ X3 அப்படிங்கிற மாடல் வந்து இப்போ லான்ச் ஆக போகுது செப்டம்பர் மந்தில். இது பார்த்தீங்கன்னா 120 ரெஃபரன்சிங் ரேட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமலா டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா வந்து 22,000 வந்து சேல் பண்ண போகிறோன்னு அவங்க ஒரு லீக்ஸில் கிடச்சிருக்கு, லீக்ஸ் அந்த ரூமர்ஸில் வந்து கிடச்சிருக்கு. இது ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒன் ப்ளஸ் நார்டுங்கிற மொபைல். இதுக்கு காம்படிட்டிவாக வந்து இந்த போக்கோ X3 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X3 வந்து இப்போ லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்டுங்கிறது வந்து 25,000 வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிட்ரேஞ்ச் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒன் ப்ளஸ்லேருந்து நிறைய ஆஃபர்ஸோடு கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ X3 வந்து இந்த ஒன் ப்ளஸ் நார்டுக்கு வந்து காம்படிட்டிவ் கொடுக்கணுங்கிறக்காண்டியே இந்த 25,000 பட்ஜெட்டில் வந்து ஃபுல் ஃபெசிஃபிகேஷனோடு விடுறாங்க. இதோட டிஸ்பிளேலேருந்து பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த அளவுக்கு கேமிங் ப்ராசஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து கேமரா செட்டப் பார்த்தலாம். குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 MP பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா டெத் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காட்டி இது சோனி IMX686 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் சென்சார் தான் நிறைய கேமராவில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சோனி IMX-ல கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த அளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். சோனின்னு பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபி கேமராவுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க சொல்லலை. ரூம்ஸ் அந்த லீக்ஸ்லேயும் வந்து செல்ஃபி கேமராவுக்கு சொல்லலை. சொல்ல வந்து நான் வீடியோவில் வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இதோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765 ப்ராசஸர் G கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G இதுன்னே சொல்லலாம். 5G ப்ராசஸர் சப்போர்ட்டோடையே கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு இந்தியாவுக்கு வரும்போது வந்து 4G தான் லான்ச் பண்ணுவோம். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 730G தான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் மட்டும்தான். இது வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. அஃபிஷியல் அப்டேட்டில் வந்து 5G அப்டேட்டில் கூட வரலாம் இந்தியாவில். அடுத்தது இது பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5160 mAh கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்னே சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5500 வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட்டோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 33 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட்லேயும் வந்து ஈக்குவலாகவே இருக்குது இதுலேயும். இதோட காம்படிட்டிவ் ஒன் ப்ளஸ் நாட்டை இதுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா MI 12 வந்து ரன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா MI 11 வந்து நிறையா பேத்துக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா MI 12 அப்டேட்டும் வந்துருச்சு நிறையா மொபைலுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Android 10 வந்து கொடுக்குறாங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. அடுத்த அப்டேட் என்ன இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னென்ன வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தலாம். 6 GB ரேம் 64 GB ரோம் பார்த்தீங்கன்னா 18,000 வந்து இந்தியாவில் வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் ப்ளஸ் 256 GB ரோம் பார்த்தீங்கன்னா 22,000 சேல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில். இது வந்து ஒன் ப்ளஸுக்கு வந்து முழுக்க முழுக்க காம்படிட்டிவ் கொடுக்குமா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்